தங்கச்சிறக சேனலின் அன்பு வாழ்த்துக்கள். லிங்க்டின்ல ஒரு கஸ்டமைஸ் யூஆர்எல் எப்படி கிரியேட் பண்ணணும், இந்த கஸ்டமைஸ் யூஆர்எல் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலில் பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும், அந்த பேக்ரவுண்ட் இமேஜை உங்கள் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கலாம், மிகப்பெரிய செலிபிரேஷன்ஸில் நீங்கள் ஈடுபட்டிருக்கலாம், பட் அதெல்லாம் ரெசியூம் நம்மளால் போட முடியாது. பட் உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோவாகவோ ஒரு வீடியோவாகவோ இல்லாதிட்டு ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை கூட நம்ம லிங்க்டின்ல எப்படி கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஹேஷ்டேக்ஸுங்க, உங்களோட லிங்க்டின் ஃபீடை அந்த ஃபீட் நீங்கள் எப்படி கன்சியூம் பண்ணணும், அந்த ஃபீல்டை நீங்கள் டிசைன் பண்ணுற மூலமாக உங்கள் இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய அந்த நாலேஜ் அப்கிரேடேஷன், லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்டேட்ஸ், ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி நம்மளோட லிங்க்டினோட அந்த ஃபீடை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லா விஷயத்தையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தங்கச்சியில் யூடியூப் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஜாப் சர்ச்சிங் ஐடியாஸ், ரெஸ்யூம் ரைட்டிங், இன்டர்வியூ ஹேக், சக்ஸஸ்ஃபுல் ஹேபிட்ஸ் ஃபார் கரியர் டெவலப்மெண்ட், தமிழ் மோட்டிவேஷனல் வீடியோஸ், ஒர்க் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ராஸ், LinkedIn for career upgradation அப்படின்ட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் ஒரு வீடியோ லைப்ரரி இருக்குது. கரியர் டெவலப்மெண்ட், பர்சனல் க்ரோத், செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்க, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், அதாவது யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கோம், இல்லை ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ தங்கச்சிறகுகள் அப்படிங்க டைப் பண்ணாலே போதும் இன்ஸ்டாகிராமில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போதைக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம தங்கச்சிறகுகளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நான் இருந்து லிங்க் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து யூடியூப்பை விட இன்னும் அதிகமான கண்டென்ட்னால் வந்து ஃபோட்டோஸாகவும் வீடியோஸும் ஷேர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ ஒரு டியூட்டோரியல் வீடியோவாகவே இந்த லிங்க்டின்ல இந்த செட்டிங்ஸ்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். ஓகேங்க, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம என்ன அந்த யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்காக பிரத்யோகமாக நீங்கள் வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் யூஆர்எல் வந்து நீங்கள் லிங்க்டின்ல நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கஸ்டமைஸ்ட் யூஆர்எல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ரெசியூமில் நீங்கள் வந்து அந்த கஸ்டமைஸ்ட் யூஆர்எல் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரெசியூம் வந்து உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குது அந்த ரெக்ரூட்டருக்கு அப்படின்னா, அந்த லிங்க்டின் கொடுத்துருக்கீங்களா ஒரு கஸ்டமைஸ் யூஆர்எல் லிங்க், அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் லிங்க்டின் ஓப்பன் ஆகும். ஸோ இன்னும் கூடுதலான தகவலை வந்து அவங்க லிங்க்டின்லேருந்து பார்த்துக்கலாம், உங்களுக்கு நல்ல ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த மெயின் பர்பஸ் ஆஃப் த கஸ்டமைஸ் யூஆர்எல். இந்த கஸ்டமைஸ் யூஆர்எல் நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த மீ அப்படிங்கிற ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அதில் வந்து உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எடிட் பப்ளிக் ப்ரொஃபைல் அண்ட் யூஆர்எல் அப்படின்ட்டுருக்கு, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக விண்டோ ஓப்பன் ஆகும், இதே ரைட் சைடில் பெர்சனலைஸ் தி யூஆர்எல் ஃபார் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு இருக்குது, இல்லை பென்சில் ஐக்கான் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா www.linkedin.com/in/ இப்போ என்னுடைய பேர் இருக்குது. ஸோ இந்த பேருக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து உங்கள் பேர் ராம்குமார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ராம்குமார் போட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம். இன்கேஸ் இந்த ராம்குமார் அப்படிங்கிற பேர் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய இனிஷியல் ஃபார் எக்ஸாம்பிள் பி அப்படின்னா _P அப்படின்னு போட்டு நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மாதிரியும் நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கஸ்டமைஸ் யூஆர்எல் கிடைச்சிரும், அது நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து காப்பி பண்ணுறேன் பாருங்கள், இதை நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு ஒரு இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இம்மிடியட்டாக வந்து HTML வியூவாக இருக்கும், எந்த ஒரு எக்ஸ்ப்ளோர்லையும் இது வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ என்னுடைய ப்ரொஃபைல் வந்து அவங்க பார்த்துக்கலாம். ஸோ இதான் என்னுடைய ப்ரொஃபைல். ஸோ ஈஸியாக வந்து அவங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அந்த ப்ரொஃபைலை வந்து ஈஸியாக வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். சரி, இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்புக்கு போவோம். உங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் இப்போ பாருங்கள், என்னோடய பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஆக்சுவலாக ரீசெண்டாக நான் 2 டேஸ் முன்னாடி சேஞ்ச் பண்ணேன், அது வந்து ப்ராப்பராக வந்து அது கட் அவுட்லேருந்து ஃப்ரேம்குள்ளே வரல. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க, உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு ரெலவெண்ட்டான ஃபோட்டோஸை இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான ஒரு அட்ராக்ஷன் உங்கள் ப்ரொஃபைல் கிடைக்கும். இப்போது நான் வந்து என்ன செய்யறேன், கூகுளில் போய்ட்டு ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகேவா, இதில் வந்து ஆயில் அண்டு
கேஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நான் வந்து டைப் படித்தேன் அப்படின்னா அதில் போய்ட்டு இமேஜஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இமேஜஸ் இருக்கும். ஸோ இந்த இமேஜஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக லுக்காக இருக்குது, ஆனால் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த இமேஜஸை நான் வந்து என்னோடய லிங்க்டின் ப்ரொஃபைலில் பேக்ரவுண்டை யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து காப்பி ரைட்ஸ் இஷ்யூ வரும், அது என்னுடைய ப்ரொஃபைலையே வந்து ரிஸ்க்காக கொண்டு போய் விட்டுரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காப்பி ரைட்ஸ் இல்லாத சில இமேஜஸை நான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டூல்ஸில் போயிட்டு யூசேஜ் ரைட்ஸ் இருக்குது, அதில் க்ரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இது எந்த உங்களுக்கு இமேஜஸ் காமிச்சிட்டு இருக்குல்ல, இது எல்லாமே ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜஸ். இதுக்கு எந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூவோ எந்த காப்பிரைட்ஸ் கிளைம் உங்களுக்கு ஃபியூச்சரில் வராது, இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி தான் உங்களுடைய அந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிட்டு இந்த க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படின்னு ஃபில்டர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இதில் வந்து இமேஜஸ் ரொம்ப லிமிட்டடாகிடும். நீங்கள் வந்து இந்த லைசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய ஃபோட்டோஸ் வரும், பட் நீங்கள் அந்த லைசன்ஸை க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் ஃபில்டர் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜஸோட அந்த குவான்டிட்டி குறைஞ்சிரும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு அமையல, நல்ல இமேஜஸ் வரல அப்படின்னா பிக்சபேன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஸ்டாக் இமேஜஸ் இருக்குது, நான் காப்பி ரைட்டடு. ஸோ இதில் கூட போயிட்டு நான் வந்து ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி நான் ஜஸ்ட்டு ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். பண்ண அப்படின்னா இதில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இதுலேயுமே வரும். இந்த டாப்பில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த கீழே பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ இமேஜஸ், ஃப்ரீ டவுன்லோட் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆயில் அண்ட் கேஸ் சம்மந்தமாக இண்டஸ்ட்ரீஸில். ஸோ இதில் தான் நான் ஒரு ஃபோட்டோஸை நான் வந்து டவுன்லோட் பண்ணி நான் வந்து லிங்க்டின் ப்ரொஃபைலில் யூஸ் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ என்னுடைய ப்ரொஃபைலுக்கு வந்துட்டேன். ஸோ நான் வந்து இதில் எடிட் ப்ரொஃபைல் இமேஜஸில் பேக்ரவுண்ட் இமேஜஸ் போகிறேன். இதில் சேஞ்ச் போட்டோன்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணோடனே டபுள் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ட்ராக் பண்ணி என் பொசிஷன் அப்படியே நான் வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே செக் பண்ணிக்கலாம். ஸோ வச்சுட்டு நான் வந்து இப்போ அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணோன்னே அப்ளை சேஞ்சஸ் வரும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து இப்போது பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஓகே, இப்போது நம்மளுடைய பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து முன்னாடியே வாங்கியிருக்கேன், பட் நான் அதை அட்டாச் பண்ணவே இல்லை. இப்போ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கே நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய ஜாப் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். கூடுதலாக லிங்க்டின் என்ன செய்யுது அப்படின்னா சில ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம், ஃபோட்டோஸ் பிடிஎஃப் ஃபைல்ஸு. இப்போது ஒரு அவார்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த அவார்டை வந்து நான் இப்போ அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இல்லை நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க மீடியா ஆட் ஆர் லிங்க் எக்ஸ்டர்னல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் பிபிடிஸ் பிடிஎஃப் ஃபைல்ஸ் இதெல்லாம் நான் வந்து அட்டாச் பண்ணலாம். இங்கே சப்போர்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்னென்ன ஃபர்தர் அல்டர்னேட் அவைலபிள் ஃபார்மேட்ஸுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். நான் இப்போ பிடிஎஃப் ஃபைல் தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ பண்ணிட்டேன். ஸோ இங்கே இந்த அவார்டு டைட்டில் வந்து அப்படி நான் கொடுத்துட்டேன், அவார்ட் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு. ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படின்னு டைட்டில் கொடுக்குறேன். அது டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா இப்போ நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நான் இப்போ சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய பேட் அந்த பேக் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் இருக்குது, இந்த அவார்டு. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி அது காமிக்கும். ஸோ நான் வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸிட் ஆகவே வரட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்ட்ஸு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எது இருந்தாலும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப ஆத்தென்டிகேட்டடாக இருக்கும், ரொம்ப ரிலையபிலிட்டியாகவும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ ஹேஷ்டேக் அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலில் லெஃப்ட் சைடு கீழே வந்தீங்க அப்படின்னா நான் சில ஹேஷ்டேக் வந்து ஃபாலோ பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபாலோ ஹேஷ்டேக் நான் கிளிக் பண்ணுறேன். இது எதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அந்த ஹேஷ்டேக் இருக்குதுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய அப்டேட்ஸு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் ஆகியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபீல்டில் இருக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஹேஷ்டேக் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் ஆகுது. இல்லை பாருங்கள், இல்லை நிறைய அப்டேட்ஸ் நடந்துட்டுருக்கு.
இதில் வந்து ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸில் வந்து என்ன மாதிரியான ரிசர்வாயர் கெப்பாசிட்டிஸ் இருக்குது, ஒவ்வொரு ரிசர்வாயரோட பிஹேவியர் என்ன, அங்கே உள்ள ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மற்ற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த எக்யூப்மெண்ட் வந்து ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் வந்துட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட கெரியர் க்ரோத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் சொல்லும்போது நம்ம ஒரு யூனிக் கேண்டிடேட்டாக நம்ம வந்து கண்டிப்பாக தெரியும். இப்போ நம்ம வந்து பேக் டு நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு லிங்க்டின் ஹோம் பேஜுக்கு போகிறோம். ஓகேங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இம்மிடியேட்டாக இந்த வீடியோ ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில், உங்கள் லிங்க்டின் பேஜில் வந்து இந்த எல்லா செட்டிங்ஸ் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூனிக்கான எட்ஜ் கிடைக்கும், நல்ல ஒரு கெரியர் டெவலப்மெண்ட், கெரியர் க்ரோத்துக்கு நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கெரியர் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம தங்கச்சிகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.